அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு செய்தி சேனலில் எந்த ஒரு பங்கையும் வாங்க விற்கவும் நாங்கள் பரிந்துரைக்கவில்லை. இந்த சேனலின் முக்கிய நோக்கம் பங்கு சந்தை செய்திகளை பகிர்வதே ஆகும். அதாவது குறிப்பாக இந்த ஸ்டாக்லாம் டிவிடெண்ட் போனஸஸ் பெற்று பைபேக் செய்ய போகிறாங்கிறத முன்கூட்டியே தெரிய முடிஞ்ச அளவுக்கு முன்கூட்டியே தெரியப்படுத்துகிறது இந்த சேனலோட முக்கிய நோக்கம். அதே மாதிரி அவங்க பண்ணதுக்கப்புறம் அவங்க அறிவித்ததையும் தெரியப்படுத்துகிறது அந்த ஸ்டாக்கோட இந்த சேனலோட முக்கிய நோக்கம். பங்கு சந்தை முதலீடு சந்தை ஆபங்களுக்கு உட்பட்டது. பங்கு சந்தையை முதலீடு செய்யும் உங்கள் நிதி ஆலோசகரை 1-4 முறை ஆலோசித்து முடிவெடுக்கும். இதுதான் டிஸ்க்ளைமர். வாங்க வீடுக்குள்ள போயிடலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்னைக்கு சண்டேங்கிறனா பெரிய நியூஸ்லாம் ஒன்றும் இல்லை. இந்த ஸ்டாக்கை பற்றி புது நியூஸ்லாம் இல்லை, ஆல்ரெடி அறிவிக்கப்பட்ட நியூஸ் தான். இந்த ஸ்டாக்லாம் வரும் வாரங்களில் வரும் மாதங்களில் டிவிடெண்ட் போனஸஸ் ஸ்பிட்டு பைபேக்கு இதெல்லாம் செய்ய போகிறாங்க. அது எக்ஸ்டேட்டோட வித் எக்ஸ்டேட்டோட இந்த ஸ்டாக்லாம் கொடுக்க போகிறாங்கிறத டீட்டெயில் நம்ம ஒரு லிஸ்ட்டாக பட்டியலிட்டு பார்க்க போகிறோம். வாங்க அதை பார்த்துலாம். அதே மாதிரி இந்த மாதிரி பெனிஃபிட் நீங்கள் அடையணும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டேட்டுக்கு ஒரு நாள் முடியாது அந்த ஸ்டாக்கை நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் வச்சுருக்கணும். அப்போ தான் நீங்கள் அதில் அறிவிக்கப்பட்ட பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எக்ஸ்டேட்டுக்கு ஒரு நாள் மாதிரி ஹோல்ட் பண்ணிட்டு திரும்ப எக்ஸ்டேட்டு திரும்ப ரெக்கார்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எப்போனாலும் சேல் பண்ணிங்கன்னா அந்த பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கிட்டத்தட்ட 3-4 நாட்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் அந்த ஸ்டாக் இருக்கணும். ஸோ எக்ஸ்டேட்டுக்கு முன்னாடியே அந்த ஸ்டாக் உங்கள் அக்கௌண்ட்டில் இருந்தால் தான் உங்களுக்கு மேற்கொண்டு வரக்கூடிய டிவிடெண்ட் போனஸ் ஸ்பிட் எதாக இருந்தாலும் அந்த பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை நினைவில் கொள்ளுங்கள். இது புதுசாக வரவங்களுக்கு மட்டும்தான், ரெகுலராக போகிறவங்களுக்கு தெரியும் இதை பற்றி. அதேமாதிரி இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும், அதனால் டைம் ஸ்பே பண்ண நினைக்கிறாங்க. 1.25 அல்லது 1.5 இல்லைனா அதிகபட்சமாக 2 கூட நீங்கள் மாற்றிக்கலாம். ஸ்பீடாக பண்ணிங்கன்னா அந்த வீடியோ ஸ்பீடாகவும் பார்த்துக்கலாம், உங்கள் டைமும் சேவ் ஆகும். உங்கள் பார்க்க வேண்டிய விஷயத்தை நீங்கள் தெளிவாக பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். எக்ஸ்டேட் 31 ஜனவரி 2023. இந்த எக்ஸ்டேட் உள்ள ஸ்டாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிசிஎல் ப்ராடக்ட்ஸ் இந்தியா லிமிடெட், டிவெண்டாக 3 ரூபா தராங்க. கன்பேஸ் 515, டிவெண்டியில் பார்த்தீங்கன்னா 0.58%, கிட்டத்தட்ட 6% கிட்ட டிவெண்டியில் தராங்க. ராமகிருஷ்ணா ஃபோர்ஜிங் லிமிடெட், டிவெண்டாக 50 பைசா தராங்க. கன்பேஸ் 262, டிவெண்டியில் பார்த்தீங்கன்னா 0.19, கிட்டத்தட்ட 0.5% கிட்ட டிவெண்டியில் வருது. வெண்டன் இந்தியா லிமிடெட், இவங்க டிவெண்டாக பார்த்தீங்கன்னா 30 ரூபா தராங்க. ஸ்டாக்கோட ப்ரைஸ் 8125, டிவெண்டியில் பார்த்தீங்கன்னா 0.36, கிட்டத்தட்ட 0.5% மேலே டிவெண்ட் தராங்க. சீமெண்ட்ஸ் லிமிடெட், டிவெண்டாக 10 ரூபா தராங்க. கரண்ட் ப்ரைஸ் 2959, டிவெண்டியில் பார்த்தீங்கன்னா 0.33%. எல்டிஐ மைண்ட்ரி லிமிடெட், டிவெண்டாக 20 ரூபீஸ் தராங்க. டிவெண்டி கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4397, டிவெண்டியில் பார்த்தீங்கன்னா 0.45%, கிட்டத்தட்ட 6% கிட்ட டிவெண்டியில் தராங்க. அதேமாதிரி எக்ஸ்டேட் 1 February 2023, ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல்ஸ் கார்பரேஷன் ஆஃப் கோவா லிமிடெட், இவங்க டிவெண்டாக 2.50 ரூபா தராங்க. டிவெண்டியில் கரண்ட் ப்ரைஸ் வந்து 833, டிவெண்டியில் பார்த்தீங்கன்னா 0.30%, கிட்டத்தட்ட 0.5% கிட்ட டிவெண்டியில் தராங்க. டிசிஎம் ஸ்ரீராம் லிமிடெட், இவங்க டிவெண்டாக 5.80 ரூபா தராங்க. கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 871, டிவெண்டியில் பார்த்தீங்கன்னா 0.66%, 6%க்கு கொஞ்சம் மேலே தராங்க. மாஸ்டாக் லிமிடெட், இவங்க டிவெண்டாக பார்த்தீங்கன்னா 7 ரூபா தராங்க. டிவெண்ட் கரண்ட் ப்ரைஸ் வந்து 1625, டிவெண்டியில் பார்த்தீங்கன்னா 0.43%. மேக்மணி ஃபைன்ஸ்டேம் லிமிடெட், இவங்க டிவெண்டாக 2.50 ரூபா தராங்க. கரண்ட் ப்ரைஸ் வந்து 1016, டிவெண்டியில் பார்த்தீங்கன்னா 0.24%, கிட்டத்தட்ட 0.5% டிவெண்டியில் வருது. தங்கமயில் ஜுவல்லரி லிமிடெட், இவங்க இன்டர்மீ டிவெண்டாக 6 ரூபா தராங்க. கரண்ட் ப்ரைஸ் 1039, டிவெண்டியில் பார்த்தீங்கன்னா 0.57%, கிட்டத்தட்ட 6%க்கு மேலே டிவெண்டில் தராங்க. எக்ஸ்டேட் 2 February 2023, அசிலியா சொல்லி இந்தியா சொல்யூஷன் இந்தியா லிமிடெட், இவங்க டிவெண்டாக 35 ரூபா தராங்க. டிவெண்டில் கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1398, டிவெண்டியில் பார்த்தீங்கன்னா 2.50, கிட்டத்தட்ட 2.5% கிட்ட டிவெண்டியில் தராங்க. சாரேகமா இந்தியா லிமிடெட், டிவெண்டாக 3 ரூபா தராங்க. ஸ்டாக்கோட ப்ரைஸ் 385, டிவெண்டியில் பார்த்தீங்கன்னா 0.84%, கிட்டத்தட்ட 1% கிட்ட டிவெண்டியில் வருது. சுரேகா ஃபார்மாசிட்டிக்கல் லிமிடெட், இவங்க ரைட் இஷ்யூ கொடுக்குறாங்க. கரண்ட் ப்ரைஸ் 186. தனேஜா ஏரோஸ்பேஸ் அண்ட் ஏவியேஷன் லிமிடெட், இவங்க டிவெண்டாக 2 ரூபா தராங்க. டிவெண்டியில் கரண்ட் ப்ரைஸ் 110, டிவெண்டியில் பார்த்தீங்கன்னா 1.81%, கிட்டத்தட்ட 2% கிட்ட டிவெண்டியில் தராங்க. விஐபி இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட், இவங்க டிவெண்டாக 2 ரூபா தராங்க. கரண்ட் ப்ரைஸ் வந்து 701 ரூபா, டிவெண்டியில் பார்த்தீங்கன்னா 0.28%, கிட்டத்தட்ட 0.5% மேலே தராங்க. டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி லிமிடெட், இவங்க டிவெண்டாக 5 ரூபா தராங்க. கரண்ட் ப்ரைஸ் 1050, டிவெண்டியில் பார்த்தீங்கன்னா 0.47%, கிட்டத்தட்ட 6% கிட்ட டிவெண்டியில் தராங்க டிவிஎஸ் மோட்டார். எக்ஸ்டேட் 3 February 2023, கொஃபார்ஜே லிமிடெட், இவங்க டிவெண்டாக 19 ரூபா தராங்க. கரண்ட் ப்ரைஸ் 4692, டிவெண்டியில் பார்த்தீங்கன்னா 0.44, கிட்டத்தட்ட 6% கிட்ட டிவெண்டியில் வருது. கண்ட்ரோல் பிரிண்ட் லிமிடெட், இவங்க டிவெண்டாக 4 ரூபா தராங்க. கரண்ட் ப்ரைஸ் 456, டிவெண்டியில் பார்த்தீங்கன்னா 0.87%. ஐஎஃப்எல் செக்யூரிட்டிஸ் லிமிடெட், இவங்க டிவெண்டாக 3 ரூபா தராங்க. கரண்ட் ப்ரைஸ் 66, டிவெண்டியில் பார்த்தீங்கன்னா 4.54%, கிட்டத்தட்ட 4.5% கிட்ட டிவெண்டியில் தராங்க. நல்ல ஒரு டிவெண்ட் ஐஎஃப்எல் செக்யூரிட்டிஸ் லிமிடெட்லேருந்து. கேஇஐ இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட், இவங்க டிவெண்டாக 3 ரூபா தராங்க. கரண்ட் ப்ரைஸ் 1571, டிவெண்டியில் பார்த்தீங்கன்னா 0.19%. மோதிலால் ஒஸ்வால் ஃபைனான்சியல் சர்வீஸ் லிமிடெட், டிவெண்டாக 7 ரூபா தராங்க. கரண்ட் ப்ரைஸ் 682, டிவெண்டியில் பார்த்தீங்கன்னா 1% வருது. என்டிபிசி லிமிடெட், இன்டர்ம் டிவெண்ட் இன்னும் அறிவிக்கல. 28 ஜனவரி போர்டு மீட்டிங் இருக்குது, அன்றைக்கி அறிவிப்பாங்க. கரண்ட் ப்ரைஸ் 166. எக்ஸ்டேட் 3 February 2023, ஸ்ரீ கணேஷ் ரெமடிஸ், இவங்களும் ரைட் இஷ்யூ கொடுக்குறாங்க. கரண்ட் ப்ரைஸ் 250. ஸ்டீல் காஸ்ட் லிமிடெட், இவங்களோட கரண்ட் டிவெண்டாக பார்த்தீங்கன்னா 1.80 ரூபா தராங்க.
கரண்ட் ப்ரைஸ் 469, டிவிடெண்ட் 0.38%. சுந்தரம் கிளைட்டான் லிமிடெட், இவங்க டிவிடெண்டாக 59 ரூபா தராங்க. டிவிடெண்ட் கரண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 4695, டிவிடெண்ட் பார்த்திங்கன்னா 1.25% கிட்டத்தட்ட 1.5% டிவிடெண்ட் தராங்க. டொரண்ட் ஃபார்மசூட்டிகல்ஸ் லிமிடெட், இவங்க டிவிடெண்டாக 14 ரூபா தராங்க. கரண்ட் ப்ரைஸ் 1537, டிவிடெண்ட் பார்த்திங்கன்னா 0.91%, கிட்டத்தட்ட 1% கிட்ட வருது. வைபாக் குளோபல் லிமிடெட், இவங்க டிவிடெண்டாக 1.50 ரூபா தராங்க. கரண்ட் ப்ரைஸ் 291, டிவிடெண்ட் பார்த்திங்கன்னா 0.5% கிட்ட டிவிடெண்ட் தராங்க. வேதாந்தா லிமிடெட், டிவிடெண்ட் பார்த்திங்கன்னா 12.50 ரூபா தராங்க. கரண்ட் ப்ரைஸ் 319, டிவிடெண்ட் பார்த்திங்கன்னா 3.91%, கிட்டத்தட்ட 4% கிட்ட டிவிடெண்ட் வருது. ஜென்சார் டெக்னாலஜிஸ் லிமிடெட், இவங்க டிவிடெண்டாக 1.50 ரூபா தராங்க. கரண்ட் ப்ரைஸ் 221, டிவிடெண்ட் பார்த்திங்கன்னா 0.67%, கிட்டத்தட்ட 0.5% மேலே டிவிடெண்ட் தராங்க. அதேமாதிரி எக்ஸ்டேட் 6 February 2023 ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா சிஆர்எம் சில்க்ஸ் மில் லிமிடெட், டிவிடெண்டாக 3 ரூபா தராங்க. கரண்ட் ப்ரைஸ் 539, டிவிடெண்டில் 0.5% கிட்ட டிவிடெண்ட் தராங்க. கண்டெய்னர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட், கான்கார், டிவிடெண்டாக 4 ரூபா தராங்க. டிவிடெண்ட் கரண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 640, டிவிடெண்டில் பார்த்திங்கன்னா 0.62%, கிட்டத்தட்ட 0.5% மேலே வருது. சோனா PLW ப்ரிசிஷன் ஃபோர்ஜிங் லிமிடெட், இவங்க டிவிடெண்டாக 1.28 ரூபா தராங்க. கரண்ட் ப்ரைஸ் 451, டிவிடெண்டில் பார்த்திங்கன்னா 0.28%, கிட்டத்தட்ட 0.5% கிட்ட டிவிடெண்டில் வருது. ஏஜ்டேட் 7 February 2023 ஸ்டாக்கோட பேர் பார்த்திங்கன்னா ஆப்கோடாக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட், டிவிடெண்டாக பார்த்திங்கன்னா 2 ரூபா தராங்க. கரண்ட் ப்ரைஸ் 413, டிவிடெண்டில் 0.46%, கிட்டத்தட்ட 0.5% கிட்ட டிவிடெண்ட் வருது. எட்வென்ஸ்வா என்டர்பிரைசஸ் லிமிடெட், ரைட் இஷ்யூ கொடுக்குறாங்க. கரண்ட் ப்ரைஸ் 105. இந்திரபிரஸ்தா கேஸ் லிமிடெட், இவங்க டிவிடெண்டாக 3 ரூபா தராங்க. கரண்ட் ப்ரைஸ் 417, டிவிடெண்டில் 0.71%, கிட்டத்தட்ட 0.5% மேலே ஒரு டிவிடெண்ட் தராங்க. ஐஏஎஃப்எல் ஃபைனான்ஸ் லிமிடெட், இன்ட்ரீம் டிவிடெண்டு இன்னும் அறிவிக்கலை, மேற்கொண்டு அறிவிப்பாங்க. கரண்ட் ப்ரைஸ் 460, 30 ஜனவரியில் மீட்டிங் இருக்குது, போர்டு மீட்டிங் அன்றைக்கி அறிவிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 30 ஜனவரிக்கு ஐஏஎஃப்எல்லேருந்து நல்ல ஒரு டிவிடெண்ட் எதிர்பார்க்கலாம். கிர்லோஸ்கர் ஃபெனாமெட்டிக் கோ லிமிடெட், இவங்க டிவிடெண்டாக 2.50 ரூபா தராங்க. கரண்ட் ப்ரைஸ் 556, டிவிடெண்டில் பார்த்திங்கன்னா 0.45%, கிட்டத்தட்ட 0.5% கிட்ட டிவிடெண்ட் வருது. கேபி எனர்ஜி லிமிடெட், இவங்க இன்ட்ரி லிமிடெட் இன்னும் அறிவிக்கலை. கரண்ட் ப்ரைஸ் 380, 30 ஜனவரியில் இவங்க போர்டு மீட்டிங் இருக்குது, அந்த போர்டு மீட்டிங்கில் டிவிடெண்ட் அறிவிப்பதாக சொல்லியிருக்காங்க. ஸோ 30 ஜனவரிக்கு டிவிடெண்ட் எதிர்பார்க்கலாம் கேபி எனர்ஜி லிமிடெட்லேருந்து. அதேமாதிரி ரூட் மொபைல் லிமிடெட், இவங்க டிவிடெண்டாக 6 ரூபா கொடுக்குறாங்க. கரண்ட் ப்ரைஸ் 1607, டிவிடெண்டில் பார்த்திங்கன்னா 0.49%, கிட்டத்தட்ட 0.5% கிட்ட டிவிடெண்ட் வருது. சாரதா கிராப் சாம் லிமிடெட், இவங்க டிவிடெண்டாக 3 ரூபா தராங்க. கரண்ட் ப்ரைஸ் 489, டிவிடெண்டில் பார்த்திங்கன்னா 0.61%, கிட்டத்தட்ட 0.5% மேலே ஒரு டிவிடெண்ட். எஸ்ஆர்எஃப் லிமிடெட், இவங்க இன்டர்ன் டிவிடெண்ட் அறிவிக்கல. கரண்ட் ப்ரைஸ் வந்து 2130, 30 ஜனவரியில் போர்டு மீட்டிங் இருக்குது, அன்றைக்கி அறிவிக்கதா சொல்லியிருக்காங்க. டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட், இவங்க இன்டர்ன் டிவிடெண்ட் இன்னும் அறிவிக்கல. கரண்ட் ப்ரைஸ் 627, போர்டு மீட்டிங் வந்து 30 ஜனவரியில் நடக்குது, அந்த போர்டு மீட்டிங்கில் இன்டர்ன் டிவிடன் கொடுத்து முடிவெடுப்பான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அன்றைக்கி நல்ல ஒரு ரிசல்ட்டை எதிர்பார்க்கலாம், டிவிடெண்ட் எதிர்பார்க்கலாம். 8 February 2023 ஆர்த்தி ட்ரக்ஸ் லிமிடெட், இவங்க டிவிடெண்டாக 1 ரூபா கொடுக்குறாங்க. கரண்ட் ப்ரைஸ் 410, டிவிடெண்ட் பார்த்திங்கன்னா 0.24%. அனுபம் ரசாயன இந்தியா லிமிடெட், இவங்க டிவிடெண்டாக 60 பைசா கொடுக்குறாங்க. கரண்ட் ப்ரைஸ் 595, டிவிடெண்டில் பார்த்திங்கன்னா 0.10%. கோல் இந்தியா லிமிடெட், இவங்க இன்டர்ன் டிவிடெண்ட் இன்னும் அறிவிக்கல. கரண்ட் ப்ரைஸ் 222, 31 ஜனவரியில் இவங்க போர்டு மீட்டிங் இருக்குது, அன்றைக்கி அறிவிக்கலாம் சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி மொயில் லிமிடெட், இவங்களும் என்ன இன்டர்ன் அறிவிக்கல, இவங்களும் 31 ஜனவரிக்கு அவங்க ரிசல்ட்டை அதாவது டிவிடெண்ட் அறிவிக்க இருக்கிறாங்க. டாக்டர் கேம்பல் ஹைஜீன் அண்ட் ஹெல்த் கேர் லிமிடெட், இவங்க டிவிடெண்ட் பார்த்திங்கன்னா 31 ஜனவரியில் அறிவிக்க இருக்கிறாங்க, இன்னும் அறிவிக்கல. இவங்க ஸ்டாக்கோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 13531, கொஞ்சம் ஹைவேலிவான ஸ்டாக்கு. அதேமாதிரி பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட், நல்ல ஒரு டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனி, இவங்களும் இன்னும் டிவிடெண்ட் அறிவிக்கல. 31 ஜனவரியில் இவங்க டிவிடெண்ட் அறிவிக்க தான் சொல்லியிருக்காங்க. கரண்ட் ப்ரைஸ் 219. ரயில்டெல் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட், இதுவும் இன்னும் அறிவிக்கல. 31 ஜனவரியில் தான் போர்டு மீட்டிங் இருக்குது, அன்றைக்கி தான் அறிவிப்பாங்க. கரண்ட் ப்ரைஸ் 120 ஓடிட்டு இருக்கு. சாந்தாய் கியர்ஸ் லிமிடெட், இவங்க டிவிடெண்டாக 3 ரூபா தராங்க. கரண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 346, டிவிடெண்டில் பார்த்திங்கன்னா 0.86%, கிட்டத்தட்ட 1% கிட்ட வருது. சன் ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட், இவங்க இன்டர்ன் இன்னும் அறிவிக்கல. இவங்களோட கரண்ட் ப்ரைஸ் 1043, டிவிடெண்டில் டிவிடெண்ட் பார்த்திங்கன்னா 31 ஜனவரியில் போர்டு மீட்டிங் இருக்குது, அன்றைக்கி அறிவிக்க தான் சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி டிசிஐ எக்ஸ்பிரஸ் லிமிடெட், இவங்களும் இன்டர்ன் டிவிடெண்டாக 31 ஜனவரி போர்டு மீட்டிங்கில் அறிவிக்கதாக சொல்லியிருக்காங்க. கரண்ட் ப்ரைஸ் 1773. ஸோ இவங்களும் இன்னும் டிவிடெண்ட் அறிவிக்கல, பட் இவங்க போர்டு மீட்டிங்கில் அறிவிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்டேட் 9 February 2023 ஜிலட் இந்தியா லிமிடெட், இவங்களும் இன்டர்ன் இன்னும் அறிவிக்கல. கரண்ட் ப்ரைஸ் 4878, 1 February இவங்க போர்டு மீட்டிங் இருக்குது, அன்றைக்கி அறிவிக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுமாதிரி கிஜிஓ ஃபைனான்ஸ் லிமிடெட், இவங்க இன்டர்ன் இன்னும் அறிவிக்கல. 30 ஜனவரியில் இவங்க போர்டு மீட்டிங் இருக்குது, அன்றைக்கி அறிவிக்கிறதா சொல்லியிருக்காங்க. கேர் ரேட்டிங் லிமிடெட், இவங்க கரண்ட் ப்ரைஸ் 624, இவங்க 10 ரூபா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ரெக்கார்டேட் பார்த்திங்கன்னா 10 February, இது T+1. ஸோ எக்ஸ்டேட் வந்து 10 February தான் இருக்கணும், இல்லை ஒரு நாள் மேடி 9 February இருக்கலாம், இன்னும் அப்டேட் ஆகல ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில். டிவிடெண்டில் பார்த்திங்கன்னா 1.60% கிட்ட, 1.5% கிட்ட டிவிடெண்ட் வருது. பட் இது ரெக்கார்டேட் இன்னும் கன்ஃபார்ம், எக்ஸ்டேட் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல, பட் ரெக்கார்டேட் 10 February. ஸோ அதனால் இதில் கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன்.
எக்ஸிட் டேட் பார்த்தீங்கன்னா 10 February 2023. கிளீன் சயின்ஸ் டெக்னாலஜி லிமிடெட் இவங்க டிவிடெண்ட் இன்னும் அறிவிக்கல, 2 February போர்டு மீட்டிங் இருக்குது, அன்றைக்கி அறிவிக்கிறதா சொல்லியிருக்காங்க. KPIT டெக்னாலஜிஸ் லிமிடெட் இவங்க இன்டர்வியூ இன்னும் அறிவிக்கல, 31 January இவங்க போர்டு மீட்டிங் இருக்குது, அன்றைக்கி அறிவிக்கிறதா சொல்லியிருக்காங்க. NASCL இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் இவங்களும் இன்டர்வியூ இன்னும் அறிவிக்கல, போர்டு மீட்டிங் 31 January நடக்கிறதுக்கு அந்த போர்டு மீட்டிங்ல அறிவிப்போம்னு சொல்லியிருக்காங்க. PH கேபிட்டல் லிமிடெட் இவங்களும் இவங்க இன்டர்வியூ இன்னும் 1 February போர்டு மீட்டிங் நடக்கிறதுக்கு அந்த போர்டு மீட்டிங்ல அறிவிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களும் இன்னும் அறிவிக்கல, மேற்கொண்டு அறிவிக்க வாய்ப்பு இருக்குது, அது அந்த போர்டு மீட்டிங்கில் அறிவிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. மேற்கொண்டு வர ஸ்டாக் எல்லாமே அப்படி தான் சொல்லியிருக்காங்க. இமாமி லிமிடெட், இன்ஜினியர்ஸ் இந்தியா லிமிடெட், டாக்டர் அண்ட் கேம்பல் ஹெல்த் லிமிடெட் இவங்க வந்து 5 February அறிவிக்கிறாங்க. இன்ஜினியர்ஸ் இந்தியா அண்ட் இமாமி லிமிடெட் இவங்க வந்து 3 February அவங்க போர்டு மீட்டிங்கில் அறிவிக்கிறதா சொல்லியிருக்காங்க. டிவி டுடே நெட்ஒர்க் லிமிடெட் இவங்க வந்து 3 February அவங்க போர்டு மீட்டிங் இருக்குது, அன்றைக்கி அறிவிக்கிறதா சொல்லியிருக்காங்க. வெல்ஸ் ஃபண்ட் என்டர்பிரைசஸ் லிமிடெட் இவங்க பைபேக் பண்ணுறாங்க. கரண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 140, பைபேக் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 200 ரூபாய்க்கு பைபேக் பண்ணுறாங்க. ஸோ நல்ல ஒரு பைபேக் தான். ஸோ இந்த ஸ்டாக்கை இதை எக்ஸிட் டேட்டுக்கு மாதிரி ஹோல்ட் பண்ணிங்கன்னா நீங்களும் பைபேக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். பைபேக் வந்து லக் பேஸ்டு தான். அதேமாதிரி எக்ஸிட் டேட் வந்து 15 February 2023. கம்ப்யூட்டர் ஏஜ் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் லிமிடெட் இவங்க இன்டர்வியூண்டா இவங்க 7 February அங்கே போர்டு மீட்டிங் இருக்குது, அன்றைக்கி அறிவிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸ்டாக்கோட ப்ரைஸ் 2,296, கிட்டத்தட்ட 2,300 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிற ஸ்டாக்கு. ஸ்ரீஜி டிரான்ஸ் லாஜிஸ்டிக் லிமிடெட் இவங்க வந்து ஸ்டாக் ஸ்பீட் கொடுக்குறாங்க. ஃபேஸ்வெலி 10 ரூபா இருக்கிறத 2 ரூபாய் மாற்றுறாங்க. ஒரு ஷேரானது 5 ஷேராக ஸ்பிட் ஆகும். இது கரண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 394. இதுக்கு எக்ஸிட் வந்து 15 February. ஸோ அதுக்கு மாதிரி ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் ஸ்டாக் வந்து உங்களுக்கு ஸ்பிட் ஆகி ஒரு ஸ்டாக்கு வந்து 5 ஷேக்காக மாறும், பட் ப்ரைஸ் அட்ஜஸ்ட் ஆயிரும். எக்ஸிட் 16 February 2023. மேன் அலுமினியம் லிமிடெட் எங்கள் இன்டர்மீடியன் பார்த்தீங்கன்னா இன்னும் அறிவிக்கல, 2 February போர்டு மீட்டிங் இருக்குது, அன்றைக்கி அறிவிக்கிறதா சொல்லியிருக்காங்க. கரண்ட் ப்ரைஸ் 214. ஸ்ரீ சிமெண்ட் லிமிடெட் இவங்க இன்டர்மீடியன் என்ன அறிவிக்கல, 8 February போர்டு மீட்டிங் இருக்குது, அன்றைக்கி அறிவிக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட ஸ்டாக்கோட வேல்யூ வந்து ஹை வேல்யூ, கிட்டத்தட்ட 21,903 ரூபா, கிட்டத்தட்ட 72,000 கிட்ட வரும் ஒரு ஸ்டாக்கு. 17 February 2023 எக்ஸிட் உள்ள ஸ்டாக்கு அல்கேம் லெபார்ட்டிஸ் லிமிடெட் இவங்க இன்னும் இன்டர்வியூ வந்து அறிவிக்கல, 10 February இவங்க இன்டர்வியூ வந்து அறிவிக்கிறாங்க. ஸ்டாக்கோட ப்ரைஸ் 2,997. பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் இவங்களும் 9 February போர்டு மீட்டிங் இருக்குது, அன்றைக்கி அறிவிக்கிறதா சொல்லியிருக்காங்க. இன்டர்மீடியூ வந்து இவங்களோட ஸ்டாக்கோட வேல்யூ ரொம்ப ஹை வேல்யூ ஸ்டாக்கு, பார்த்திங்கன்னா 40,000 கிட்ட வருது ஒரு ஸ்டாக்கு. ரைட்ஸ் லிமிடெட் நல்ல ஒரு கம்பெனி இவங்களும் இன்டர்வியூ வந்து இன்னும் அறிவிக்கல, இவங்களோட கரண்ட் ப்ரைஸ் 335. 9 February இவங்க போர்டு மீட்டிங் இருக்குது, அன்றைக்கி இன்டர்வியூ கொடுத்து அறிவிப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அன்றைக்கி நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 20 February 2023 எக்ஸிட் உள்ள ஸ்டாக்கு KPI க்ரீன் எனர்ஜி லிமிடெட் இவங்களோட இன்டர்வியூ இன்னும் அறிவிக்கல, ஸ்டாக்கோட கரண்ட் ப்ரைஸ் 424. இவங்களோட போர்டு மீட்டிங் 31 January நடக்கிறதுக்கு, அந்த போர்டு மீட்டிங்கில் அறிவிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். 21 February 2023 மை MRF லிமிடெட் இவங்களும் போர்டு மீட்டிங் வந்து 9 February நடக்கிறதுக்கு, அந்த போர்டு மீட்டிங்கில் இன்டர்வியூ கொடுத்து முடிவெடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டாக்கோட வேல்யூ ரொம்ப ஹை வேல்யூ, கிட்டத்தட்ட 88,000 ஒரு ஸ்டாக்கு. ஸோ ரொம்ப ஹை வேல்யூ உள்ள ஸ்டாக்கு. 24 February 2023 நிகோ பார்க்ஸ் அண்ட் ரெசார்ட் லிமிடெட் இவங்களோட இன்டர்வியூ வந்து இன்னும் அறிவிக்கல, 13 February போர்டு மீட்டிங் இருக்குது, அன்றைக்கி அறிவிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. கரண்ட் ப்ரைஸ் 107. எக்ஸ்டேட் வந்து 6 March 2023 6 March 2023 எக்ஸ்டேட் உள்ள ஸ்டாக்கு இந்துஜா குளோபல் சொல்யூஷன். அதாவது பைபேக் பண்ணுறாங்க. ஸ்டாக்கோட கரண்ட் ப்ரைஸ் 1,299, கிட்டத்தட்ட 1,300 ரூபா. பைபேக் ப்ரைஸ் வந்து 1,700 ரூபா, கிட்டத்தட்ட 401 ரூபா அதிகமாக கொடுத்து பைபேக் பண்ணுறாங்க. ஸோ நல்ல ஒரு பைபேக் தான், பட் பைபேக்கில் எல்லோரும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், பட் அவங்க எவ்வளோ பைபேக் பண்ணுறாங்கிறது ஒரு கேரண்டி இருக்காது. நீங்கள் எவ்வளோ ஸ்டாக் அப்ளை பண்ணணுமோ அப்ளை பண்ணுங்கள், இருக்க ஸ்டாக் எல்லாத்தையும் அப்ளை பண்ண வேண்டியதான். அவங்க தேவையானதை எடுத்துகிட்டு மீதியாக கொடுத்துருவாங்க, சிலரும் ஒன்று கூட எடுக்காமல் கொடுத்துருவாங்க. ஸோ பைபேக் பண்ணுறது பைபேக் ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணுறாங்க, பைபேக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், எடுத்தாங்கன்னா லக்கு, இல்லைனா திரும்ப வந்துடும் ஸ்டாக், அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி இதில் பெரிய ஒன்றும் இது இல்லை, பட் இதெல்லாம் ஒரு IPO மாதிரி தான். ஸோ பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க பண்ணுங்கள். நியூஸ் இதோட முடிஞ்சது, மீண்டும் ஒரு நல்ல காலையில் உங்களே சந்திக்கிறேன். வீடியோவில் எதுவும் கிளாரிக்கல் மிஸ்டேக் எதுவும் இப்போ எழுத்து பிள்ளைகள் இருந்தால் மன்னிக்கும், இருந்தால் தெரியப்படுத்துங்க, நான் சரி பண்ணுறதுக்கிட்ட முயற்சி பண்ணுறேன். இல்லை கமெண்ட்டுகளை தெரிவிங்க, நான் கமெண்டில் பின் பண்ணி விட்டுறேன். ஸோ மீண்டும் ஒரு நல்ல காலையில் உங்களே சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.